ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மூவி அப்டேட். இன்றைக்கி யாரை பற்றின அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம த்ரிஷாவை பற்றி தாங்க. என்ன த்ரிஷாவை பற்றி அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா, விக்ரம் நடிச்சிட்டு வரும் சாமி 2 படத்துலேருந்து த்ரிஷா விலகியது. அது எதனால் விலகினாங்க அப்படின்ற காரணத்தும் நம்ம தெரிஞ்சிருக்கு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப்பா மகன் என இரண்டு இடங்களில் விக்ரம் நடிச்சிட்டு வர படம் தான் சாமி 2. ஸோ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, அப்பாவோட விக்ரமுக்கு த்ரிஷாவும் மகன் விக்ரமுக்கு வந்து கீர்த்தி சுரேஷும் ஒப்பந்தமாயிருந்தாங்க. ஸோ த்ரிஷா வந்து அதாவது அப்பா கேரக்டரை பெரிய நடிகையாக இருந்தாலும் அம்மா மாமியாராக நடித்து தான் ஆகணும் அப்படின்ற நிலைமை வந்து இருந்திருக்கு. ஸோ த்ரிஷா வந்து, நான் வளர்ந்து வரும் நடிகன்றனால இந்த படத்தில் நான் கீர்த்தி சுரேஷ்க்கு மாமியாராக நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு படத்துலேருந்து விலகியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான், எந்த ஒரு பெரிய ஆக்டராக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் மாறி நடித்து தான் ஆகணும். இது வந்து பார்த்திங்கன்னா சிவாஜி எம்ஜிஆர் காலத்துலேருந்து இது தொடருது. ஆனால் விக்ரம் கேட்டுக்கொண்டும் கூட த்ரிஷா இந்த படத்தில் நடிக்க மறுத்தது தான் படக்குழுவினரும் ரொம்ப வருத்தம் அடைஞ்ச செஞ்சுருக்கு. ஸோ இதனால தான் ரொம்ப அப்செட் ஆகிருக்காங்க எல்லோரும். ஸோ அதனால தான் அந்த கேரக்டருக்கு வந்து சதாவை போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க நடிச்சிட்ருக்காங்க. ஸோ இது மாதிரி உங்களுக்கு மேலும் அப்டேட்ஸ் இந்த படத்தை பற்றி வேணும்னா கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம். அதுக்கு நீங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எங்களை பற்றி ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.